சார், ஐம் சூர்யா. நான் வந்து பொள்ளாச்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்னோடய ஸ்டடிங்ஸ் முடிச்சேங்க சார். பிகாம் இகாமர்ஸ் முடிச்சிருக்கேங்க சார். இப்போ வந்து நான் டிசைன் கோர்சஸ் வந்து ப்ரொஃபினா டெக்னாலஜி சுடுமல்பேட்டில் படிக்கிறேங்க சார். என்னோடய கோர்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்க சார். சார், காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுங்க சார். நான் இகாமர்ஸில் படித்த டெக்னிக்ஸ் அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரில் இங்கே ஐடி ஃபீல்டில் வந்து நான் என்னால் அதை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க சார். ஸோ வந்து அதனால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் சார். அது வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரில் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி படிச்சுட்ருக்கேங்க சார். வந்து ப்ராஜெக்ட்ஸ் கடைசியாக பண்ணிகிட்ருக்கேங்க சார். ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சார். லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பேக்கெட்ஸில் வந்து வேல்யூ பண்ணுவோம் சார். லிஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒன்ஸ் வந்து லிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த எலமெண்ட்டும் நம்ம அதில் வந்து ஆடும் சேஞ்சும் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாங்க சார். அப்புறம் லிஸ்ட்டு வந்து டப்பில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ இட்ரேஷனுங்க சார். அப்புறம் வந்து மோர் மெமரி கன்சியூம் பண்ணுங்க சார். டப்பிள் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து டப்பிள் வந்து நம்ம வந்து ரவுண்ட் ப்ராக்கெட்ஸில் வந்து வேல்யூ பண்ணுவோம் சார். டப்பிள் ஒன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த எலமெண்ட்டையும் நம்மளால் ஆட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாதுங்க சார். இது வந்து ஃபாஸ்ட் இட்ரேஷன் சார் கம்பேர்ட் டு த லிஸ் அப்புறம் அவ்வளோதான் சார். இதான் டப்பிள். கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டெர்மினாலஜி. இட் இஸ் யூஸ் டு இனிஷியலைஸ் தி எனி ப்ரோக்ராம், எனி ப்ரோக்ராம்ஸ் டு கிரியேட். சார், மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து எந்த எலமெண்ட்டையும் நம்மளால் ஆட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாதுங்க சார். இதை வந்து மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சார். இம்யூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்னுச்சுனா எந்த எலமெண்ட்டை வேணால் ஆட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமும். இதை தான் அப்படி சொல்கிறோங்க சார். இப்போ இம்யூட்டபிள் டேட்டா டைப்புக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோம்னா லிஸ்ட்டு, நியூமெரிக் செட் அப்படின்னு சொல்லலாங்க சார். இதே நம்ம மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா மங்கி பேச்சிங் இஸ் அ நியூமெரிக் டெக்னாலஜி. இட் கேன் யூஸ் சேஞ்ச் த பிஹேவியர் ஆஃப் கோட் அட் த ரன் டைம். யூ கேன் சேஞ்ச் த யூ கேன் சேஞ்ச் த கிளாஸஸ் அண்ட் மாடியூல்ஸ் அட் த ரன் டைம். என்னோட வந்து பேங்கிங் சாஃப்ட்வேர் சார். அதை வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சார். சார், இப்போ வந்து கிளாஸ் அப்படின்னு போட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து அவங்களோட நேம் வாங்குறோம் சார் அவங்க மூலமாக. அதுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் வாங்குறோம் சார். அவங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணி தர மாதிரி ஒரு 4-digit ஆதார் நம்பர் கேட்டிருக்கோம் சார் கடைசியில். அதை வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா செல்ஃப் டாட் அக்கௌண்ட்டுன்னு அது க்ரியேட் ஆகிருக்கும் சார். ஒருவேளை அவங்க 3 or 5 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தப்புன்னு இன்டேஸ்ட் பண்ணுறக்காக இந்த வைல்ட் லூப் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க சார். இந்த வைல்ட் லூப் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா யுவர் ஆதார் நம்பர் இஸ் இன்வேலிட், ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு அவங்களுக்கு ஹிண்ட் ஆகிரும் சார். அது மூலமாக அவங்க வந்து கரெக்ட் ஆதார் நம்பரை சப்மிட் பண்ணிக்கலாம் சார். நெக்ஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறக்கு வந்து ஒரு இனிஷியல் அமௌண்ட் கொடுக்கணும் சார். அந்த இனிஷியல் அமௌண்ட் வந்து அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டாக அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிடுவோம் சார். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் 500 பே பண்ணுற மாதிரியும் கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 1000 பே பண்ணுற மாதிரியும் ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம் சார். அவங்க சி சூஸ் பண்ணாலும் எஸ் சூஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் இதில் வந்து அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குங்க சார். அவங்க கேபிட்டல் சி ஸ்மால் சி எது கொடுத்தாலுமே 1000 பே பண்ணுற மாதிரியும் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடும் சார். அதே மாதிரி அவங்க ஸ்மால் எஸ் எது க்ரியேட் பண்ண கொடுத்தாலுமே 500 கட்டி அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும் சார். நெக்ஸ்ட் வந்து அவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஷோ பண்ணுற மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு நெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணிருக்கோம் சார். அக்கௌண்ட்டோட நேமு, அடுத்த அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டைப்பு, அடுத்து அவங்களோட பேலன்ஸ் வந்து ஷோ ஆயிருங்க சார். நெக்ஸ்ட் வந்து அடுத்து டெபாசிட்டுங்க சார். இப்போ அவங்க ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத அவங்ககிட்டருந்து வாங்கிக்கிறோங்க சார். டெபாசிட் வந்து அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு ப்ளஸ்
அவங்க காமிக்கிற அமௌண்ட்டு அதை ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி பேலன்ஸ் காட்டுவோம் சார். அடுத்து வித்ரால் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் வித்ரால் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்கிருந்து வாங்கிட்டுங்க சார். இஃப் யூஸ் பண்ணி அவங்க பேலன்ஸில் இருக்க அமௌண்ட்டை தான் வித்ரால் பண்ணுறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு நம்ம காமிச்சிடலாம் சார். அப்படி ஒருவேளை அவங்கக்கிட்ட இல்லாத பேலன்ஸை அவங்க வித்ரால் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸுங்கிறத நம்ம வந்து காமிச்சிடலாம் சார். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் என்கொயரிங் சார், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத காட்டுறக்காக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கிடுவோம் சார். நெக்ஸ்ட் வந்து நம்ம நம்மளோட கிளாஸை கால் பண்ணிடலாம் சார். இந்த எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒர்க் ஆகும் சார். கிரியேட் அக்கௌண்ட், டூ கொடுத்தாங்கன்னா ஷோ அக்கௌண்ட், த்ரீ கொடுத்தாங்கன்னா மாடிஃபை, ஃபோர் கொடுத்தாங்கன்னா டெபாசிட், ஃபிஃப்த் கொடுத்தாங்கன்னா வித்ரால், சிக்ஸ்த்து பேலன்ஸ் என்கொயரி, அடுத்த செவன்த் வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரிங்க சார். அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கிறோம். அவங்க வந்து ஆப்ஷன் ஒன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கெட் நேம், அக்கௌண்ட்டு, டெபாசிட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும் சார். டூ கொடுத்தாங்க அப்படின்னா ஷோ அக்கௌண்ட் டிஸ்பிளே ஆகும் சார். த்ரீ கொடுத்தாங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கலாம் சார். ஃபோர் கொடுத்தாங்கன்னா டெபாசிட் பண்ணிக்கலாம், ஃபைவ் கொடுத்தாங்கன்னா வித்ராவல்டு, சிக்ஸ் கொடுத்தாங்கன்னா பேலன்ஸ் என்கொயரி, செவன் கொடுத்தாங்கன்னா எக்ஸிட் ஆகும். இந்த நம்பர்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது அவங்க கொடுத்தாங்கன்னா இன்வேலிட் ஆப்ஷன் அவங்க நம்ம தெரியப்படுத்தலாம் சார். இப்போ அக்கௌண்ட் வந்து ரன் பண்ணி காட்டலாம் சார். ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறோம் சார். வந்து அவங்க நேம் கேட்குது, சூர்யா கொடுக்குறாங்க, ஃபோர் டிஜிட் ஆதார் நம்பர் கேட்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுத்தாச்சுங்க சார். அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிடுறோம் சார். ஃபைவ் ஹண்ட்ரட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா ஃபைவ் ஹண்ட்ரட், கரண்ட் அக்கௌண்ட்னா இருக்குது. இப்போ நான் வந்து சி கொடுக்குறேங்க சார், டூ தௌசண்ட். அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சுங்க சார். அக்கௌண்ட் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லாக காமிச்சு. இப்போ ஷோ பண்ணுறோம் அப்படின்னா டூ வந்துடும்னா அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகுது. அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் டைப்பு, பேலன்ஸுங்க சார். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர் கொடுக்குறோங்க சார். டெபாசிட் அமௌண்ட் காட்டுது, எவ்வளோ டெபாசிட், இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் டெபாசிட் பண்ணுறோம் சார். தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி நீங்கள் பேலன்ஸ் காமிச்சிங்க சார். இப்போ வித்ட்ரால் பண்ணுறோம் சார். வித்ட்ரால் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் காமிக்கணும் சார். பேலன்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்னு காமிக்கணும் சார். அடுத்து வந்து நம்ம பேலன்ஸ் என்கொயரி பண்ணலாம் சார். சிக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு காட்டுங்க சார். இப்போ நம்ம இது இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா நைன் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்வாலிட் ஆப்ஷன்னு பேஸே தான் சார். இப்போ நம்ம எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா செவன் கொடுத்தோம்னா எக்ஸிட் ஆகும். ஸோ பர்பஸ் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் சார். ஈஸியாக இப்போது எல்லாருக்குமே நிறையா வந்து இது மூலமாக நார்மலான ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும் சார், எல்லாருமே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கோட் மூலமாக நம்ம சொல்கிறோம் சார். நிறைய யூஸ்ஃபுல் இருக்கும் சார். இப்போ தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ.